அதான் இப்ப சொன்னேன். இல்ல சும்மா எல்லாம் சொல்ல முடியாது சார், இதுல சும்மா விளையாட்டுகள்லாம் சொல்ல முடியுமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், ஸ்டேஜில் இன்னும் நிறைய ஷோஸ் இருக்கு, நான் ஆடி அதெல்லாம் வேண்டாம், அந்த விபரீதங்கள்லாம் வேண்டாம், அதுக்கப்புறம் நீங்க டான்ஸே பார்க்க முடியாத மாதிரிலாம் வேண்டாம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வேண்டாம் சார். எந்த படத்துலயா நான் பாடிருக்கேன் ஏன் சார்? இன்னைக்கு சாயங்காலம் இவங்களோட அனுராதாஸ்ரீராம் ஷோலாம் இருக்கு, அப்புறம் அவங்க அப்படியே காரில் திரும்பி போடுவோம். நல்லா வேண்டாம் சார், பா விட்டுருங்க. அடுத்து ஆ சொல்லுங்க. நல்ல கேள்வி சார். எல்லாருக்குமே எல்லா நடிகர்களுக்குமே இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ரோல் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் இருக்கு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு, அதான் பிரச்சனை. அதுக்கு இந்த லைன் பத்தாது, அவ்வளோ இருக்கு. நான் இப்போ நேற்று கூட நான் வேறு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அடுத்தவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு கலைஞன் வந்து எல்லாத்தையும் எல்லா எதை பார்க்கும் போல ஆச்சரியம், அந்த ஆச்சரியம் தான் ஒரு கலைஞனா, அந்த கேள்விகள் இதெல்லாம் தான் கலைஞனா மாறிச்சோம். அந்த மாதிரி எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு ரோட்ல ஒரு கேரக்டர்ஸ் போச்சுன்னா அது மேல ஒரு ஆச்சரியம் இருக்கு, அது மேல ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த 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 வாக், அந்த லுக்கு, அந்த கேரக்டர் மூமெண்ட், அந்த கண்ணில் இருக்க அந்த 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 ஒலி, இதெல்லாமே ஒரு கேரக்டரைசேஷன். எனக்கு அந்த கேரக்டர் ஒரு படத்துல பண்ணுவோம், இந்த கேரக்டர் ஒரு படத்துல பண்ணுவோம். நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா இந்த இந்த ரோல் அப்படிங்கிறது தவிர்த்து அதை விட்டுட்டு பார்த்தா லைஃப்ல எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப லைஃப் உள்ள பாத்திரங்கள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. இந்த மாதிரி பாத்திரங்கள் பண்ணணும்னு நிறைய ஆசை. அந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் ராமன் தேவி சீதையில நான் அந்த பண்ண நெடுமாறும், நான் பார்த்த நான் அனுபவிச்ச என்னுடைய ஆங்கில வாத்தியார் தான் அந்த அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் நான் அப்படியே ட்ரை பண்ணேன். என்னவா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் உங்களை திருப்பி கேட்பதாக நினைக்க வேண்டாம். இல்ல என்னவா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்க சொன்னா கேட்டுருவீங்களா? இல்ல நான் தப்பா கேட்க வேண்டாம், உங்களுக்கு கிராஸ் கேள்வி கேட்பதாக இல்ல, எனக்கும் ஒரு ஒரு கிளாரிபிகேஷன் தான் கேட்கிறேன். அப்படி பார்த்தா தமிழ்ல நிறைய படங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கு, நிறைய படங்கள், அந்த படங்கள்லாம் ஓடவே இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் சொல்லாமலாம் இல்லை. நிறைய படங்களில் நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு, அது நடந்து அது அந்த மாற்றம் நிகழ்ந்திருந்தா இன்னும் நிறைய நடந்தது, இன்னும் நிறைய நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் எந்த காலத்தையும் சொல்லாம இல்லை, இல்லை நாங்கள் எப்பவும் நிறுத்தலையே. நிறைய படங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், நாங்கள் என்ன எந்த எந்த காலகட்டத்திலும் நிறுத்தவே இல்லை. நாங்கள் ஒரு ஒரு கருவி தான் சார், நாங்கள் ஒரு கருவி, ஒரு 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 கதை எடுக்கும் போது ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக ஒரு இயக்குனர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அந்த இயக்குனருக்கு நாங்கள் ஒரு கருவி. அவர் என்ன சொல்ல வர்ற அந்த கருத்தை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமை. நன்றி. இது கடைசி கேள்வி சொல்றேன். எத்தனை தடவை நான் கல்யாணம் பண்றது? எனக்கு ஏற்கனவே ஆயிடுச்சு சார், உங்களுக்காகலாம் கல்யாணம் பண்ணுங்க. நன்றி. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமான அனுபவம். மீண்டும் ஒரு நாளை சந்தோஷம் கிடைக்க நிச்சயமா. நன்றி, வணக்கம்.